என்ன அப்டேட் நேர்களுக்கு நல்வரவு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல் ஆஃப் ஹஸ் ஆர் டெட் என்கின்ற கொரியன் வெப்சீரிஸோட கடைசி எபிசோடான கிளைமேக்ஸ் எபிசோடான 12 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். சீசன் 1 நம்ம கடந்த 11 எபிசோட பார்த்தாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் பார்த்துங்க. நம்ம கதையை தொடரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகன் கிளிக் பண்ணுங்கள், நம்ம போடுற வீடியோ தினமும் தெரியும். கடைசியாக என்ன பண்ணுங்கன்னா, மில்டி ஜெண்டர் வந்து பாம்பை போட்டு அவர் தற்கொலை பண்ணி கூட ஸ்கிரிப்ட் முடியுது. அதோட அதாவது 11 எபிசோட் முடியுது. அதோட என்ன ஆகுதுன்னா, பாம்பு போட்ட அப்புறம் எப்படி என்ன ஜாம்பிஸ் எடுத்துச்சிங்களா இல்லையான்னு எவ்வளோ ஊர் நாசமாக இருக்கும் முதல்ல காமிக்கிறாங்க. சாம்பலானதை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குவாரண்டைன் பண்ணப்பட்ட மக்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படியே அதையும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அசம்பிள் உமனான பொண்கிட்ட வந்து முன்னாடி வந்து இது கொடுத்துருப்பாங்க. அது என்னது, ரெசிக்னேஷன் வந்து அவர் கட்சி தலைவரே கொடுத்துருப்பார். அதை எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. இன்ன சைடு வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் எல்லோரையும் ஸ்பெஷல் குவாரண்டைன்ஸ் தனித்தனியாக குறைச்சதுனால அவங்க ரொம்ப பீதியில், நம்மளுக்கு அடுத்தது என்ன என்ன தான் வாழ்க்கை, நம்ம எதிர்காலமே போச்சு போல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர்லாம் தனித்தனியாக ஒரு மாதிரி விசித்திரமாக ரொம்ப சோகத்தில் ரொம்ப இதில் நின்றுட்டு இருக்கிறதுனால, இங்கே என்ன அடுத்து என்ன அடுத்து நம்மளுக்கு ஒரு டெம்பாகுது. இப்போது எவ்வளோ பேர் தப்பிச்சு வரப்பாங்க தெரியல, ஆனால் மாதிரி தான் பாம் விட்டாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம நிறைய பேர் காப்பாற்றிக்கலான்னு. இந்த சைடு பார்த்திங்கன்னா, அந்த தப்பிச்சு வந்த ஸ்டூடெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா, அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தன் வந்து காலில் ஹெவியாக அடிபட்டுருது, அதாவது குண்டனுக்கு ஹெவியாக காலில் அடிபட்டுருது. அவன் வழியில் துடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து அந்த வில்வித்தகர் தம்பியும் வந்து மறந்து போட ட்ரை பண்ணுறான். இந்த ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் நினச்சிட்ருக்கான், என்ன நம்மளாலும் இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு. இங்கே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நம்ம ஆள் யார் கிளாஸ் ரெஃப் பாதி இதுவானவன் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். சோறு இல்லாமல் இது இல்லாமல் வந்து போய்ட்டுருக்காங்க. அவனுக்கு லைட்டாக பசி எடுக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் என்னன்னா, திருப்பி நான் சிக்கன் கடைக்காரன் இருக்கானா இல்லையா சொல்லிட்டு அந்த பில்டிங்கில் போய் அந்த ஹீரோயின் போய் பார்க்குறான். ஐயோ, நம்ம சிக்கன் கடைக்காரன் பையனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா, மனசு உடஞ்சி. ஏன்னா என்ன தான் லவ் பண்ணலாம், லவ் அந்த ஜெயிஷன் பண்ணியிருந்தாலும் அவன் அவளுக்கு அவளை பொறுத்திருக்கேன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவன் அப்பா கத்துறவன் தான் கிடச்ச நல்ல சொந்தம் சொல்லிட்டு ஒவ்வொரு இடமும் அவனை பிடிச்சி தேடிக்கிட்டு இருக்கா. ஆனால் தேடி அவன் கிடைக்கல. கிடைக்காதப்போ ரொம்ப வருத்தத்தை எழுதிட்டு, நம்ம ஒருத்தவங்களும் நம்ம இந்த உலகத்தில் இல்லை எல்லாத்தையும் நான் எழுதிட்டோம்னு சொல்லி வருத்தத்தில் இருக்குள்ள நம்ம இதை ஏற்றுக்கிட்டான் அவனை சொல்லி, அங்கே இருக்கிற அந்த ஜாம்பியை பாதி ஜாம்பியான பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இருக்கா. அவன் வந்து இதுக்கப்புறம் யாரையும் கலக்கூடாதுன்னு மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தத்தோடு தன்னோட தப்பிக்கும் பயணத்தை தொடர்றாங்க. தொடர்ந்துட்டு அப்படியே ஒரு காடு வழியாக அவங்க அப்பா வந்து ஒரு வழி வச்சுட்டு வந்திருக்காரு. அந்த வழியை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டம் வந்து ஜாம்பி கண்ணில் படாமல் காட்டு வழி எடுத்து பார்த்துட்டு வராங்க. ஏன்னா மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல ஜாம்பி உள்ளாகும். ஏன்னா அங்கே தானே கடிச்சு கடிச்சு மனுஷங்க இறந்து போய் ஜாமியாக மாறுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் காட்டு வழியாக பூந்து வந்துடுற வழியிலே வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அந்த சயின்ஸ் டீச்சரோட பொண்டாட்டியும் மகனையும் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அதை அவங்க மிலிட்ரி அவங்க இடத்த போய் அது என்ன ஏதுன்னு ஒன்று ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் என்ன வந்து பார்த்திங்கன்னா, எஸ்சிமெட்ரிக்கை விட எல்லா யாரை வேணால் பார்த்தா சுடலான்னு ஒரு கட்டத்தில் இருந்துகிட்ருக்கு. அவங்க ஜாம்பியாக தான் நிச்சயமாக சுட்டுறாங்க. கொஞ்சம் எஸ்சிமெட்ரிக்காக இருந்தால் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நிலைமை தான் மனிதாபத்தில் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, கண்ணில் அடிபட்டு பேசி நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்க நடந்து வந்துகிட்டே இருக்குள்ள ஜாம்பிஸோட சவுண்டு எல்லாம் அவளுக்கு தெளிவாக இருக்கும். ஏன்னா காலுக்கு கேட்குறதும் கண் திறனும் ரொம்ப வந்து தெளிவாகிடுச்சு. அந்த ஜாம்பி கடிச்சிருந்தாலேருந்து அந்த ஜாம்பியோட பவர் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. ப்ளஸ் அவன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான், எதிர்ப்பு சக்தி இருக்கான், இம்யூனிட்டி இருக்கனால அவன் மூளை அவளை கட்டுப்படுத்த முடியும். முழுசாக அவள் இறக்கலை. ஆனால் நல்ல எண்ணத்தோடு அங்கே அங்கே வரைக்கும் பார்க்குறான். அங்கே ஃபுல்லாக ஜாம்பிஸ் வந்துட்டு இருக்கு. நான் போய் தான் அவனை சொல்ல பார்த்து, அந்த குண்டை வந்து எங்களை விட்டு நீ போயிடுன்னு சொன்னால், இல்லை நான் உனக்காக காப்பாற்றுறேன், நில்லு, நம்ம நின்று ஒன்றா இதுக்கப்புறம் உருவீர் கூட இல்லை கூட, நம்ம ஒன்றா வாழ்வோம் இல்லை ஒன்றா சாவோம். ஒரு முடிவுக்கு வந்து எல்லாரும் ஒரு ஆயத்தை எத்தனை ஜாம்பி வருகைக்கு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ யாரையும் விட்டு போகிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஜாம்பி வர ஆரம்பிக்குது. எல்லா ஹீரோயின் ஒரு படா படா படம் அடிக்கிறா, எல்லாரையும் பிடிச்சி அடியுன்னு அடிக்கிறாங்க. ஸ்டார்டிங் நல்லா போயிருந்தாலும் போக போக அதிகமாக அதிகமாக சமாளிக்க முடியாமல் தணிக்கிட்டு இருக்காங்க. யாரை தவிர பார்த்திங்கன்னா, அந்த பாதி ஜாம்பி பொண்ணு ஓரளவுக்கு ஈஸியாக சமாளிச்சுட்டு இருக்காங்க. மற்றவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிக்கிட்டு இருக்காங்க. மாடத்தக்கூடிய கட்டத்தில் தான் இருக்காங்க. அந்த ஜாம்பியமான அந்த கிளாஸ் ரெப்பிற்கால எல்லாரையும் போட்டு பந்தாட்டுருக்கா.
இவன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தினையிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் எல்லாரையும் பிடிச்சி அடிச்சுட்டு தூக்கி தொங்க போட்டு அந்த குண்டனாக அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஜாம்பிஸ் வந்து மொத்தமாக நம்ம வில்வித்தை பொண்ணை கடிக்க வந்துடுது. அவன் அவளோட தம்பி வந்து தன் உடம்ப கொடுத்து அவன் கடியிலிருந்து அவளை காப்பாற்றி அவன் கடி வாங்கிடுறான். அவளுக்கு ரொம்ப கில்ட்டி ஆகணும். ஐயோ நம்ம தம்பி வந்து இப்படி யாரும் நம்மளுக்காக அழுதுட்டாங்க, அவனுக்காக தான் நம்ம அழகால் நினச்ச கஷ்டம் அவன் இல்லாமல் போய்டும்னு சொல்லிட்டு வருத்தத்தில் அழுதுட்டுருக்கான். ஆனால் சாமி அவளை அவனை பிடிச்சி கடிச்சிக்கிட்டே இருக்கு, சாப்பிட்டுட்டுருக்கு. ஐயோ நம்ம பையனை நம்மளோட தம்பி ஆனால் மட்டும் பலி கொடுத்துட்டோமேன்ற வருத்தத்துலேயே உட்காந்துட்டு இருக்கா. அவன் கடிக்கிறது தடுக்க முடியாமல் ரொம்ப முயற்சி பண்ணிட்டுருக்கான். அவங்க சுற்றி இருக்கவங்க அந்த சாமி சடிச்சு போட்டுருச்சு. ஆனால் அவனுக்கு அவன் கழுத்தில் பாதி கழுத்துக்கிட்டு தின்னுடுச்சு. அவன் வாழ்கிறதுக்கு அவன் என்னதான் இல்லை தப்பிச்சாலும் வாழ்கிறதுக்கு சான்ஸ் இல்லாத மாதிரி கீழே கிடக்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப அழுகுறாங்க, ஐயோ நம்ம விட்டு இன்னொரு ஆளையும் விட்டு இழந்துட்டோமேன்னு வருத்தத்தில் இருக்கான். அவன் அக்காவுக்கு இன்னும் இதுவாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கடிச்ச சாமிஸ் வந்து அந்த வில் அந்த இன்னும் அந்த பொண்ணுக்கு வெடுக்குன்னு சொல்லிடுது. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் பொண்ணு அவன் சாம்பியே மாட்டிருக்கான், அவனை நம்ம கொண்டு தான் ஆகணும்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் அவங்களுக்கு யாருங்க ஃப்ரெண்டாக இருக்கனாலும் கொடுத்து ரொம்ப மன கஷ்டமாக அழுதுகிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் தான் உயிரை காப்பாற்றுக்குன்னா தான் முடியும், அவனை கொண்டு தான் ஆகணும். அவனையும் நல்லா கடி அடித்து ஜாம்பியாக மாறிட்டு இருக்கிற டைமில் என்ன பண்ணுறோன்னா, அந்த பொண்ணு வந்து வச்சு கொண்டுருது. இதுக்கப்புறம் என்ன ஆகுனா, எல்லோரையும் சாப்பிட்ணுன்னு அந்த அந்த கிளாஸ் இருப்புக்கு உங்கள் மூளை சொல்லுது. ஆனால் தடுக்கிறான் அவன், அவளோட பலம் தடுக்குது. அவரை யாரை பார்த்தாலும் ரத்தமாக தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் என்ன பண்ணிதான் சௌத்திரவை முட்டிக்கிட்டு நான் அவனை நிறுத்தின்றா. மூஞ்சி அந்த ஹீரோயின் கடை கொடுக்கல, மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக இருக்குன்னா ஹீரோயின் கடிக்க போவான். ஹீரோ வந்து காப்பாற்றுறேன்னு சொல்லி அந்த இதை எடுத்து ஷா கட்டையை எடுத்து அடிக்க போவான். அவன் விடு, அவன் என்னை சாப்பிட்டான், நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போன கத்துவாள். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து செல்ஃப் கண்ட்ரோல், ரத்தம் என்ன பசி அவளுக்கு எடுத்தான், செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கனால அவள் பேசுறது என்ன அவளுக்கு கிளியராக புரியுது. அதுக்கப்புறம் மனசு வருந்து, நம்ம இவ்வளோ போய் கொலை போயிட்டோம், யாரையும் இழக்காதெல்லாம் அவன் சாப்பிட்ணா சாப்பிட்டான்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவளுக்கு ரொம்ப வருத்தமாகி ரொம்ப மன கஷ்டமாயிடும். ஹீரோவும் வாழ்ந்துட்டுருப்பான், நான் கிளாஸ் இருப்போம் வாழ்ந்துட்டுருப்பான். நம்ம யாருக்கு வாழ போகிறோன்னு ஒரு ஆடியன்ஸ் இல்லாமல் நாம் இவங்களாம் அடிச்சு கொண்டு நாம் இப்போ இருந்து போய் என்ன போன போகிறோம், எனக்கு எனக்கு யாருமே இல்லை நான் என்ன போன போகிறேன்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவள் தனியாக போயிடுறான் அந்த கிளாஸ் ஸ்டெப்பு. இவங்க இவங்க தனி டீமை வந்து என்ன வேணால் சரண்டர் ஆகிறாங்க. அப்படின்னா இவங்க வந்து போய் பார்டரை டச் பண்ணுறாங்க, அவங்க யாரையும் தொடக்கூடாது, ஹேண்ட்ஸ் ஆப், கையெல்லாம் பின்னாடி வைங்க சொல்லி நாங்கள் எல்லாரையும் செக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ரிலீஃப் ஆகிடுச்சின்னு போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒருத்தரும் விசாரணையில் சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி எப்படி உங்கள் அப்பா உங்களை தேடி வந்தார், நீ பார்த்தியா அவரை கேட்டதுக்கு, ஆமாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும்தான் வழியை வச்சு வந்ததுனால தான் இவங்களால் வந்து சேர முடியும்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்பாவை காப்பாற்ற முடியலன்னு ஒரு ஒருத்தர்கிட்ட விசாரணை நடத்துகிறாங்க. ஜாம்பிஸை பற்றி உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, உங்களுக்கு அட்டாக் ஆகலன்னு நீங்கள் நம்புறீங்களா, நீங்கள் ஏன் கடி வாங்கினீங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க கேள்வி. நாங்களும் அந்த கடியும் வாங்கலை, நாங்கள் சமாளிச்சுட்டு ஒன்று உயிரோட ஸ்கூல்லே இருந்தோம், ஆனால் யார் ஹெல்ப் எங்களுக்கு கிடைக்கல, கடைசியில் நாங்களே தப்பிச்சோன்னா நீங்கள் பாட்டி கேள்வி மலை கேள்வி கேட்டுருக்கீங்களேன்னு சொல்லி குண்டை ஒருத்தரோடு சொல்லிட்டுருப்பான். இல்லை இல்லை, மேண்டல் ஆக்ட் பண்ணி நம்ம இப்படி தான் கேள்வி கேட்போம், எங்களுக்கு விஷயம் அப்படி தான் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒருத்தரும் நான் மனசில் நினச்சது இழந்தவங்களை பற்றி லெட்டர் லெட்டராக அந்த முகாமில் எழுதிட்டுருக்காங்க. இவங்களை ஆக்சுவலாக என்னென்னா அகதிங்க மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க அங்கே இருக்கிறவங்க, சொந்த நாட்டில் அகதிங்க மாதிரி ஆகிட்டாங்க இந்த ஒரு கொடிய வயசுனால. எல்லாருக்கிட்டையும் பெட்டு கிட்டு எல்லாம் கொடுத்து நீங்கள் போய் குவாரண்டைனில் போய் தங்குங்க, ஸ்பெஷல் குவாரண்டைன், உங்கள் சோறு கீடு எல்லாம் வரும், நீங்கள் நாங்கள் சொல்கிற அவுட் பிரேக்கு சோழருக்கு நீங்கள் கூட இருக்கிறத சொல்லி பெட்டு கிட்டலாம் தருவாங்க. அதுக்கப்புறம் என்ன வச்சுன்னா, அவங்க நாளாக எல்லாம் தங்கி சொல்கிற போர் அடிக்குது. அங்கே என்ன ஆச்சுன்னா, இவங்க ஊரில் வந்து மேரட்டன் லா வந்து நிறுத்துறாங்க. நிறுத்துனா நான் எமர்ஜென்சி லாவை எடுத்ததுனால ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சு. மற்றவங்க போயிட்டுருக்காங்க, ஆனால் தப்பிச்சு வந்தவங்களை மட்டும் போக முடியல, பிடிச்சிட்ருக்காங்க. இவளுக்கு டிப்ரெஸ் ஆகி நைட் ஆன பிறகு சௌரிய ஏறி குச்சி போகிறா. சௌரிய ஏறி குச்சி அங்கே ஏறோ ஸ்நாக்ஸ் கீஸ் வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் கீஸ் வச்சுட்டு வரா. அவன் ஃப்ரெண்டு இருப்பான் நம்பி, ஃப்ரெண்டு யாராவது இருப்பாங்க, அவனுக்கு பசியாக இருப்பான்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு கிட்ட அவங்க இழந்து போன ஃப்ரெண்டாக நினச்சி வேண்டிக்கிட்டு சிப்ஸு கிப்ஸ்லாம் வச்சுட்டு நல்லா பிள்ளையாட்டம் திருப்பி வந்துடுவான் நைட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இது தெரியாமல் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணிட்டுருக்கா. சிப்ஸு வச்ச போக தூரத்தில் அவள் ஸ்கூலுக்கு மாடியில் ஒரு வெளிச்சம் தெரியும்.
அந்த வெளிச்சத்தை தெரியும் பார்த்து என்ன நினைக்கி நினைக்கிறான்னா, அங்கே யாரோ இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு வழியாக எதிர்ப்பாங்கன்னா, அவங்க அப்பா கட்டி வச்ச கையில் தான் அவளுக்கு வழியாக திரு போய் போயிட்டு வரத்துக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் ஸ்கூலில் ரிட்டர்ன் வரத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோட என்ன ஆகுதுன்னா இவன் அதோட என்ன ஆகுதுன்னா அவன் படு திருப்பி நான் நல்ல பிள்ளையாட்டம் அடுத்த நாள் விடியத்துக்கு முன்னாடியே விரிவுன்னு வந்து சேர்ந்துடுறான். சேர்ந்துட்டு அவன் தே முகமோட கலந்து உட்காந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவன் முகம் போயிட்டு இவன் எப்படி முகாமுக்கு வரான், நேற்று நைட்டு பார்த்தவொன்னு காணலையே நீ எங்கே போயிருந்தேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸு கேட்கக்கூட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல நான் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருப்பேன் அந்த மாதிரி எல்லாம் அங்கே போய் போய் சிப்ஸு பார்த்தாங்க நூற்று ஒன்று நெருப்பி இருந்துச்சு, யாராவது அந்த வாழ்நிலை யாராவது தப்பிச்சிருக்க சான்ஸ் இருக்குது, எல்லாம் ஸ்கூலில் தான் அங்கே யாரும் தப்பிச்சிருக்காங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க சொல் என்ன ஹீரோயின் சொல்ல பார்த்து என்ன அவங்களுக்கு ஆர்வம் வந்துடுது, ஒரே இடத்துல அஞ்சு கிடக்கிறதுனால நான் நம்ம வெளியே போகணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஏன்னா 4 மாதமாக குவாரண்டைனில் தான் இருக்காங்க, கொரோனா கூட ஒரு 2-5 நாள் தான் குவாரண்டைனு, மற்ற எல்லாருக்குமே ரொம்ப நாள் குவாரண்டைன் அப்படின்னு ஒரு கட்டத்தில் இவங்களும் நாங்களும் கூட வரணும்னு சொல்லிட்டு ஏறி நாமளும் வீட்டை போய் பார்ப்போமா, விச் மீன்ஸ் அந்த ஸ்கூலை போய் பார்க்கலாம், மாடியில் வெளிச்சு அடைஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாம் அவங்களுக்கு முடிஞ்ச ஸ்நாக்ஸும் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு வந்து அவங்களாம் அதே இடத்துல வச்சுட்டு தூரத்தில் பார்த்து ஒரு வெளிச்சேரியும் அங்கே யாராவது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விரு விரு விருன்னு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஸ்கூலில் யாராவது நம்ம உயிரோடு இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் உயிரோடு இருப்பாங்க சொல்லிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் வரலாம், மண்டை குடைச்சலாக இருக்குது, கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் வரலாம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களாம் ஒரு கேம்ப் ஃபயர் க்ரியேட் பண்ணி அவங்க உட்காந்து இங்கே யாராவது வர்றது யாராவது இருந்தால் தான் அங்கே நெருப்பு எரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப் ஃபயர் அங்கே இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டாங்க, வச்சு தண்ணி கிண்ணி ஸ்நாக்ஸ் வச்சா யாராவது பொழைச்சி வந்தால் இங்கே வரட்டும் சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் கேம்ப் ஃபயரை பார்த்து இவங்க போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. போன பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு, மனசு கஷ்டத்தை பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம யாரார் இழந்தோம் என்ன ஆகணும் அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸு ஒவ்வொரு சிப்ஸ்லேயும் சிப்ஸு ஸ்நாக்ஸ்லேயும் ஃப்ரெண்ட்ஸோட டைம் வச்சு நான் அவனை மிஸ் பண்ணுறேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது, உன்னை விட்டு என்னால் இருக்க முடியலன்னு அப்படின்னு எல்லாத்துலேயும் எழுதி எழுதி மிஸ்ஸையும் மிஸ்ஸையும் போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஸ்நாக்ஸ் வைக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சுட்ருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் இப்போ எரியதை பார்த்தேன்னு சொன்னேன், அதை பார்த்தோன்னே ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போய் மட்டும் அவங்க இங்கே என்ன ரூஃப் டாப் இருக்குது சொல்லுங்க பார்த்தா, ரூஃப் டாப்பில் போய் இவங்கள போய் உட்காந்துக்கிட்டு மற்றவங்களை பற்றி நினச்சி பேசிட்டு அசை போட்டுட்டு அவங்க பாட்டு நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு இங்கே யாராவது வருவாங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மன கஷ்டம் வெயிட் பண்ணி பார்த்துட்டுருக்குள்ள நெருப்பை பார்த்து பார்த்து எல்லாம் யோசிக்கிறாங்க, எல்லோரும் இருந்துட்டேன் யார் வருவான்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு உட்காரக்குள்ள அப்போ தான் தெரியுது அங்கே ஒரு ஆள் வரா. யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிளாஸ் ரெப்பு, அவளுக்கு எல்லாம் க்யூர் ஆகி இப்போ ஓரளவுக்கு நல்லா தெளிவாக இருப்பாள், தெளிவாக இருந்து என்ன அவனுக்கு கண்ணில் அடிபட்டுச்சு எல்லாம் எல்லாமே அவனுக்கு சரியாக இருக்கும், அவன் பிரச்சனை இல்லை, நான் இங்கே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எக்ஸ்ட்ரா பவரும் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு ஜாமுன்னு பேசிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசிக்கிட்டு நான் போயிட்டு வரேன் எல்லாருக்கும் எல்லோரும் என்ன மந்திராரிங்கன்னு சொல்லிட்டு திருப்பி எகிரி பே உள்ளே குதிச்சிட்றா. பவர்ஃபுல்லாக ஏதோ பேய் வந்துட்டு போன மாதிரி கீழே இறங்கி போய்ட்றா. எல்லோரும் வந்து வருத்தமாக இருப்பாங்க அவளை பிரிஞ்சு, எப்படியோ நிம்மதியாக இருங்க எல்லாரும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது திருப்பி அவங்க கேட்டுகிட்டே இருக்கும். ஒரு வழியாக ஒருத்தியாக வீடாளர்களான ஒரு பெரு சந்தோஷத்தான் இருக்குது. அதோடு இந்த மொத்த எபிசோடும் முடியுது. இன்னைக்கு சின்ன வீடியோ பார்த்துருக்க மிக்க நன்றி. நீங்கள் வந்து மணி ஹிஸ்ட்ரி வேணும்னா நான் தெளிவாக மெதுவாக போடுறேன், மணி ஹிஸ்ட்ரி நான் முன்னே போட்ட வீடியோவுக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்கிற மாதிரி தெரியல, வரவேற்பு இருந்தால் நிச்சயமாக நான் போடுவேன். இதுதான் நம்மளை முத முதல் ஆரம்பித்த சீரீஸ் ஆல் ஆஃப் ஃபர்ஸ்ட் டெட்டு, அதனால் தான் இந்த வெப் சீரீஸ் ஒன்று முன்னால் ஆரம்பித்தா முடிக்கணும்னு. அதையும் நான் முடிச்சிட மணி ஹிஸ்ட் போக உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். சேனலை நம்ம வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருக்கு மிக்க நன்றி. சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு மட்டும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் ஒர்க்கு தினமும் உங்களுக்கு தெரிய வாங்கணும். சேனலை பார்த்துருக்கு மிக்க நன்றி.